Tripper, power of fashion, end of season sale. Buy one, get one, buy two, get three, buy three, get five. Best offer in town, please avail as soon as possible. பார்த்த உடனே அவங்க வந்து ஹாய் ஹலோ கூட சொல்ல, சரி ஓகே அவங்க எவிக்டான அந்த அப்செட்ல இருப்பாங்கன்னு சொல்லி எதுவுமே இது பண்ணல. ஸோ ஒரு ஃபோட்டோ கேட்டாலும் எதுக்கு உங்க கூட எதுக்கு நான் ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு பாயிண்ட்ல எதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை உன் கேரக்டர் சரியில்லை, நீ வந்து நடிக்கிற படத்துல எல்லாம் நீ வந்து அந்த ஹீரோஸோட இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படி இப்படி பேசி கொஞ்சம் நிறையாவே ஒரு மென்டல் டார்ச்சராக ஆயிடுச்சு. என்ன பேச ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி ஒரு பழி போட்டு. அவங்க அம்மா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அம்மா அப்போது அவள் எங்கேஜ் ஆனால் இப்போது அவனுக்கு பிடிக்கல போல, இப்போ அவனுக்கு டைமும் இல்லை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு. என்கேஜ்மெண்ட் பற்றி நீ வெளியில் சொல்கிறேன்னு நினச்சா நீ சொல்லிக்கோ, என் ஃபேன்ஸ் வந்து உன்னை வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க, நீ கேஸ் போடுறியா போட்டுக்கோ, இப்போ எனக்கு வந்து அவ்வளோ பேக்கிங் இருக்குது. ஸோ அந்த இப்போ வெட்டிங்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் வெட்டிங் எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸும் ஆச்சு, June 10th நடக்க வேண்டியது. ஸோ அப்போது வந்து இல்லை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அது சொல்கிறது கூட என் பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கர்டிசி இல்லை, ஃபேமிலியை நம்ப வச்சு. ஸோ என் அப்பாவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கிக்க முடியாமல் லாஸ்ட் மந்த் ஹார்ட் அட்டாக் ஆச்சு. ஸோ அப்போ கூட ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. இவங்க தெரியும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக நான் தான் ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட செலவு பண்ணி பாட்டம் கோல்டு அண்ட் பாட்டம் அண்ட் ஐஃபோன் அண்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீ ஸ்விம் சூட் போட்டிருக்கே அதனால நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, நான் முன்னாடியிலேருந்து ஒரு ஸ்விம் சூட் மாடல், அவங்களும் ஒரு ஸ்விம் சூட் மாடல், என்னோடய ஸ்விம் சூட் ஃபோட்டோஸ் அவங்களே கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. அது வந்தனாலே வந்து அவங்களுக்கு திடீர்னு ரியலைஸ் ஆச்சா நான் ஒரு நடிகைன்னு சொல்லி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது அவர் வேறு யாரு கூடையாவது வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் அவருக்கு இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சவங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே நான் மலேசியா போனப்போ அபிராமி கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து நான் தர்ஷனோட பேச ட்ரை பண்ணால் அவள் விடலை. உனக்கு மைண்டு சரியில்லை, நீ டாக்டர்கிட்ட போய் காட்டிடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேசு நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை என்னால் தாங்கிக்க முடியல. இப்போது திரும்பி பார்த்தா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து துரோகம் செஞ்சு ஒரு ஃப்ராடுன்னு சொல்லலாம். ஒரு கிரிமினல் ஆங்கிளில் பார்த்தா இட்ஸ் அ ஃப்ராட். இன்றைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் சனம் ஷெட்டி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, அதோட விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சனம். ஹாய். ஸோ ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட் இப்போ உங்களோட மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குது? இப்போ தான் கமிஷனர் ஆஃபீஸில் லைக் ஒஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நான் வந்து ஒன் ஆன் ஒன் பேச ட்ரை பண்ணேன். வெறும் எனக்கு கிடச்சது ஒரு ஹாரஸ்மெண்ட், ஒரு இன்சல்ட்ஸ், ஒரு கம்ப்ளீட் நான் ரெஸ்பான்ஸ். அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தும் போய் அங்கேயும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. ஸோ வேறு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இன்னைக்கு லீகல் ஹெல்ப்புக்காக போயிருக்கேன். இப்போது ஆஃப்டர் த ஷோ அவர் வெளியே வந்த அப்புறம் நிறைய இடத்துல உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பார்க்க முடிஞ்சது. நிறைய ஷோஸ்லேயும் நீங்கள் அப்பியர் ஆயிருந்தீங்க டுகெதர். பட் இதோட ஆக்சுவல் ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சரி, அவங்க வெளியில் வந்த நாளே நானும் அவங்க ஃப்ரெண்டு பாலாஜியூரும் அவங்க கசின் வீட்டில் தான் இருந்தாங்க முகப்பேரில். அங்கே போய் பார்த்தோம். பார்த்த உடனே அவங்க வந்து ஹாய் ஹலோ கூட சொல்ல, என்ன இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு ஒரு ரொம்ப டிஸ்கனெக்டடாக, சரி ஓகே அவங்க எவிக்டான அந்த அப்செட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி எதுவுமே இது பண்ணல. சரி, ஒரு வெளியில் வந்த உடனே 3 மாதம் கழிச்சு வந்து ஒரு ஃபோட்டோ கேட்போமா. ஸோ ஒரு ஃபோட்டோ கேட்டாலும் எதுக்கு உன் கூட எதுக்கு நான் ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னு. சரி, அன்றைக்கி எதுவும் என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இன்னொரு வாட்டி, ஒரு வாரம் எந்த ஃபோன் கால் இல்லை எதுவுமே இல்லை. ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு சர்ஜரி இருந்தது. ஸோ அது தெரிஞ்சு வந்து பார்த்தாங்க. பார்த்தும் எதுவுமே பெருசாக பேசலை, ஒரு கடமைக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் நம்மளை கூட கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போனப்போ வந்து நீயே என் பக்கத்தில் வர, நீ எதுக்கு என் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிற அப்படின்னு ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேசல. ஸோ ஒரு பாயிண்ட்ல எதுக்காக இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை உன் கேரக்டர் சரியில்லை, நீ வந்து நடிக்கிற படத்துல எல்லாம் நீ வந்து அந்த ஹீரோஸோட இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படி இப்படி பேசி கொஞ்சம் நிறையாவே ஒரு மென்டல் டார்ச்சராக ஆயிடுச்சு. என்ன பேச ஆரம்பித்தாலும் அந்த மாதிரி ஒரு பழி போட்டு பண்ணுறது, பேஸ்லெஸ்ஸாக ஒரு ப்ரூஃப் இல்லாமல். பிகாஸ் நான் ஆக்ட்ரஸ்னால் அவங்களுக்கு முன்னாடி தெரியும், 2.5 இயர்ஸாக நம்ம கூட இருக்கோம். ஸோ என் வீட்டில் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் டைம். அண்ட் அவ்வளோ
லைக் ஐ ஹவ் லிட்ரலி கான் அவுட் ஆஃப் மை வே அண்ட் ஹெல்ப் ஹிம் ஃபினான்ஷியலி ஃபார் மூவிஸ் ஃபார் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியில் வந்து ஒரு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி எம்எல்ஏ இல்லாத பழி போட்டு இது பண்ணுறது என்னால் அது ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அட் மெனி டைம்ஸ் ஐ அட்டெம்ப்டட் டு மீட் ஹிம். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸு ஐ ஈவன் வென் டு ஜாஃப்னா டு மீட் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவங்க அம்மா சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, அம்மா அப்போது அவன் எங்கேஜ் ஆனால் இப்போ அவனுக்கு பிடிக்கல போல, இப்போ அவனுக்கு டைமும் இல்லை, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு. ஸோ அதை அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கே அவங்களும் தர்ஷனும் அவங்க கிளாஸ்மேட்ஸும் வந்து என்னை லிட்ரலி கேட்லேருந்து வெளியில் துரத்துட்டாங்க. ஸோ தெரியாத ஒரு தனியாக நான் போயிருக்கேன், உட்காரு எப்படி இருக்கேன்னு கூட கேட்கல, இங்கே என்ன பண்ணுறேன் இங்கே வரைக்கும் வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி துரத்துட்டாங்க. ஸோ ரீசன்ட்லி ஈவன் மலேசியா ட்ரிப் ஐ வெண்ட். ஸோ மலேசியாவில் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஷூட்ஸ். ஸோ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 days ஷூட்ஸ் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட், ஹீ அண்ட் அபிராமி வர் சப்போஸ் டு கோ டு அன் ஈவெண்ட். ஸோ ஐ ஜாயின் தம் ஆன் த ஃப்ளைட். ஃப்ளைட்லேயே ரொம்ப கேவலமாக பேசி திட்டி, எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்கு எங்கே போனாலும் வர எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து பேச ட்ரை பண்ணால் தானே ஏதாவது ஒரு இது, இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு. ஸோ தென் ஹி வாஸ் லைக், நீ என்ன இதை பற்றி பேசுகிற, என்கேஜ்மெண்ட் பற்றி நீ வெளியில் சொல்கிறேன்னு நினச்சா நீ சொல்லிக்கோ, என் ஃபேன்ஸ் வந்து உன்னை வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க, நீ கேஸ் போடுறியா போட்டுக்கோ, இப்போது எனக்கு வந்து அவ்வளோ பேக்கிங் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கேஸ் போட்டாலும் யார் சைடு சப்போர்ட் வரும்னு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணி வேறு வழியே இல்லாமல் இப்படி, இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து ஆஃப்டர் அவர் வந்து அந்த ஷோக்குள்ளே போயிட்டு வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ டு யூ திங்க் அதுக்கு பின்னாடி வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாகவும் இருக்கலாமா அது? இல்லை அதான் மலேசியாவில் என்னால் அவுட்பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அங்கே ஒரே ஃப்ளைட்டில் போய் ஒரே ஹோட்டலில் தங்கினாலும் என்னோடய ரூம் நம்பர் என்னோடய ஃப்ளோர் நம்பர் கூட அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்கனைசருக்கு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி, சனம் வந்து இந்த ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அந்த ஆர்கனைசர்ஸ் முன்னாடியே தெரியும். ஓகே, அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஈவெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்கம்மா, ஸோ அதுக்காக உங்களை கூப்பிட முடியல ஒன்றும் நினச்சிக்காதீங்க, இப்படி எல்லாம் ஒரு இது பண்ணி இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு துரோகம் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம பிக் பாஸுக்கு முன்னாடி வி காட் என்கேஜ்ட் 1 month பிஃபோர் அண்ட் ஹீ வாண்டட் டு கெட் மேரிட் பிஃபோர் பிக் பாஸ், தட் இஸ் ஜூனில். பட் அப்போது பிக் பாஸ் போகிறதா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ த May 12th வி காட் என்கேஜ் 2019. June 10th, 2019 வாஸ் த வெட்டிங். கார்ட்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணியாச்சு, ஐ ஹவ் கிவன் த பிக்சர்ஸ் டு த ப்ரெஸ் டுடே. ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் வெட்டிங் இப்போது நடக்கணும், 2 days பிஃபோர் ஹீ சஸ், இல்லை நான் பிக் பாஸ் போனால் சிங்கிளாக போனால் தான் எனக்கு ஒரு ஃபீமேல் ஃபேன் ஃபாலோயிங் வரும், ஸோ வந்த உடனே நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், அப்புறம் நான் பண்ணிக்கலாம் பெருசாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்கிட்டலேருந்து ப்ராமிஸ் வாங்கினாங்க, யார் என்ன கேட்டாலும் நீ வந்து எங்கேஜ் ஆன விஷயம் சொல்லக்கூடாது, எனக்காக இவ்வளோ எனக்காக செஞ்சுருக்கேன், இது மட்டும் எனக்காக செய் அப்படின்னு சொல்லி பண்ணி நான் ஐ ஹவ் கெப்ட் அப் மை ப்ராமிஸ் ஸ்டில் டுடே. பட் அவங்க வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ, உன் கூட நான் இதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், நீ என் பக்கத்தில் டயஸ் மேலே நிற்க உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன பிக் பாஸ் வந்தியா, இந்த மாதிரி ஓகே ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது இப்படி இருக்குது. ஸோ இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் வெட்டிங் அப்படின்றது ஒரு யாரோட லைஃப்லனாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்படி அந்த என்கேஜ்மெண்ட்க்கோ வெட்டிங்க்கோ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலையா, இல்லை இந்த விஷயம் நம்ம ரொம்ப கேட்டோம், நான் ரொம்ப கேட்டேன் அது எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் வராமல், இல்லை அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க நான் சொல்லிக்கிறேன், எனக்கு சிஸ்டர் இருக்கான், ஸோ திடீர்னு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொன்னால் அப்புறம் நம்ம வெயிட் பண்ணலாமேன்னு சொன்னால், இல்லை இல்லை நம்ம பண்ணிக்கலாம், நான் பண்ண உடனே நான் வந்து அங்கே போகிறேன், நான் நேரில் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க பிரதர் நிரூபன் சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல் விஷயம் தெரியும். ஓகே, ஸோ ஹீ ஹெட் கால் மெசேஜ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீ பிளெஸ்டஸ். ஸோ அண்ட் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்தப்போ லைக் உங்கள் ரெண்டு பேர்த்து சைட்லேருந்தும் சில பேர் அப்பியர் ஆகிருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி என் ஃபேமிலி மொத்த ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஹையட் பெங்களூரில் நடந்தது. ஓகே, ஸோ அரௌண்ட் 200-250 மெம்பர்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரம்யா பிக் பாஸ் 2, ரம்யா அண்ட் சத்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் உட்காந்து அவங்க சைட்லேருந்து அந்த சாஸ்திரம் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ஸோ தெரியாமல் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இப்போ வெட்டிங்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்கும் வெட்டிங் எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸும் ஆச்சு, June 10th நடக்க வேண்டியது. ஸோ அப்போது வந்து இல்லை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அது சொல்கிறது கூட என் பேரண்ட்ஸுக்கு
வந்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கட்டிசி இல்லை. என்கேஜ்மெண்ட் டைமில் ஒரு வாரம் என் வீட்டில் தங்கி அவ்வளோ நம்ம ஒரு சன்னா என் பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு இல்லை, எனக்கு சொன்னாங்க. ஸோ இப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்த உடனே நான் வந்து பிளான் பண்ணுறேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பெருசாக பண்ணிக்கலாம், இங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் இங்கே ஒரு வெட்டிங் பண்ணிவிட்டு கொழம்போல் ரிசப்ஷன் பண்ணலாம் அப்படியெல்லாம் சொல்லி நம்பி. ஸோ இப்போது நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அந்த பிக் பாஸோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணி கொடுத்து. 2 months பிஃபோர் பிக் பாஸ் என்னோட ப்ரொஃபைல் அவங்களோட ப்ரொஃபைல் ஒரு கோஆர்டினேட்டருக்கு அனுப்பிச்சி, ஹி வாஸ் ஒஃபிஷியலி சென்டிங் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, அந்த ப்ரொஃபைல் வந்து என்னோட ப்ரொஃபைல் அண்ட் ஹிஸ் தர்ஷனோட ப்ரொஃபைல் 1 month பேக் பை மே 1st week எண்டமால் ஷைன் ஆஃபீஸில் இன் பாம்பே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொன்னேன், என்கேஜ்மெண்ட் ஆன நாள் ஐ டோல்ட் ஹிம் இப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, எப்போ வேணாலும் பிளஸ் திஸ் டைம் தேர் லுக்கிங் ஃபார் என்ஆர்ஐஸ், ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு கால் வரும்னு சொல்லி. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் 2 days லேட்டர் ஹி காட் கால். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் த ஷோ இத்தனை விஷயம் நடந்திருக்கு. ஸோ டூ யூ திங்க் அவர் வந்து அது உள்ளே போகிறதுக்கா, இல்லை டூ யூ திங்க் அவர் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போது திரும்பி பார்த்தா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து துரோக செஞ்சு ஒரு ஃப்ராடுன்னே சொல்லலாம், ஒரு கிரிமினல் ஆங்கிளில் பார்த்தா இட்ஸ் அ ஃப்ராட். அண்ட் ஆல்சோ நிறையா நீங்கள் அவருக்காக மானிட்டரியாகவும் நிறையா சப்போர்ட் நிறைய, ஆல்மோஸ்ட் 10 to 15 lakhs ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஹிம் வித்தவுட் செகண்ட் தாட்ஸ். என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஃபுல்லாக நான் தான் ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்டே செலவு பண்ணி பாட் ஹிம் கோல்ட் அண்ட் பாட் ஹிம் அண்ட் ஐஃபோன். அண்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறதுக்காக நான் சொல்லலை இது வரைக்கும் சொல்ல. அண்ட் அவங்க மாடலிங் டைமில் அவங்க ஃபோட்டோ ஷூட்ஸு இருக்கட்டும், அவங்க பிக் பாஸில் போனப்போ கம்ப்ளீட் அவங்க வார்ட்ரோப் நான் தான் வாங்கி கொடுத்தது. And all his ad contacts, all his movie references, ellame. So ipo neenga inda case file panirkinga, so idu vandu oru personal vishayama da veliya irundhu paakravangalukku theriyum, but and the personal vishayatha endha base la vandu neenga oru complaint ah adha file panirkinga. So it's not a personal personal vishayam kandipa, it's a personal thing. பட் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஃபேமிலி முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போது பேஸ்லெஸ்ஸாக அது எக்னாலஜும் பண்ணாமல் ரெஸ்பான்ஸும் இல்லாமல் கழட்டி விடுறது, இட்ஸ் கால்ட் அ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அண்ட் ஆடட் வித் தட் அ லாட் ஆஃப் மென்டல் ஹாரஸ்மெண்ட் ஹீஸ் பீன் கிவிங் மீ அண்ட் அ லாட் ஆஃப் த்ரெட்டன்ஸ், நீ பண்ணால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியும், பண்ணிக்கோப்போ அப்படின்னு. நான் தனியாக இருக்கேன் இங்கே, ஐ லிவ் மை நேட்டிவ் இஸ் பெங்களூர், ஐ லிவ் அலோன் இன் சென்னை. ஸோ இப்படியெல்லாம் ஒரு எனக்கே ஒரு சேஃப்டி ஹேசர்டாக இருக்குது. அண்ட் டெய்லி இந்த மென்டல் ஹாரஸ்மெண்ட், ஒரு ஆகனி. ஸோ பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு ஒரு விதத்தில் அவ்வளோ நடந்தும் நான் வந்து வாய் திறக்காமல் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. உண்மை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் உண்மை வெளியில் சொல்ல, பிகாஸ் அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பட் அது வெளியில் வந்து அவங்க அது ஆனர் பண்ணணுமா வேண்டாமா? ஸோ இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த டைம்லேயே வந்து அப்போ வந்து அவர் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதா இல்லையா, ஆஃப்டர் த என்கேஜ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்போயே வந்து ஏன் நீங்கள் வந்து பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஒரு கேள்வி. அவங்களோட ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் அது. ஓகே, நீ வந்து சொல்லக்கூடாது என்னோட இது. அவங்க என்கேஜ்மெண்ட் ஆன நாள் வரைக்கும் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சென்னை போய் நான் சொல்லிக்கிறேன், கொழம்போ போயிட்டு நான் வீட்டில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க. பிக் பாஸ் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே இது யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. பட் மை ஹோல் ஃபேமிலி நோஸ். ஸோ ஃபுல் ஈவெண்ட் வீடியோவே இருக்குது, ஒரு 1000 photos இருக்குது என்கிட்ட. ஸோ ஸோ அண்ட் ஆல்சோ த்ரெட்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் பேசணும். ஸோ அதுக்கு பின்னாடி யாராவது பர்டிகுலராக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருப்பாங்கன்னு அவங்களே வாயால் சொன்னாங்க. ஓகே, ஸோ ஒருத்தர் எனக்கு இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க இந்த ஒரு க்ரோத் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால், அது சனம் மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள க்ரோ ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று வந்தவங்க பேச்சு இப்போது இதாயிடுச்சு. அவங்க க்ரோத்துக்காக பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னோடது இருக்குது, நான் அது தைரியமாக நான் சொல்லிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஒருத்தர் இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரோ சொல்லி அது இவங்க கேட்டு எனக்கு வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு எங்கே நியாயம் இருக்குது, என்ன யாருக்கிட்டே போய் கேட்குறது தெரியல. அண்ட் லைக் ஒரு 2.5 years உங்கள் ரெண்டு பேருக்குமே பழக்கம் இருக்குது. ஸோ அப்போலேருந்தே நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்கள் கேரக்டர் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கும் போது ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும் இல்லை?
நான் ஒரு நடிகையாக உங்களுக்கு தெரியும், நீ ஸ்விம் சூட் போட்டிருக்கே அதனால நீ எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது, நான் முன்னாடியிலேருந்து ஒரு ஸ்விம் சூட் மாடல், அவங்களும் ஒரு ஸ்விம் சூட் மாடல், என்னோடய ஸ்விம் சூட் ஃபோட்டோஸ் அவங்களே கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் நியூ. அண்ட் அப்போவும் நான் படங்கள் நடிச்சுட்டு தான் இருந்தேன், இப்போவும் நான் நடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன புதுசாக இதாயிடுச்சு, அது வந்தனாலே வந்து அவங்களுக்கு திடீர்னு ரியலைஸ் ஆச்சா நான் ஒரு நடிகைன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி இப்போது அது தேவையில்லையே எப்படியாவது அதை எஸ்கேப் ஆகலாமே அப்படின்னு பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அவர் ஷோக்குள்ளே இருக்கும் போது உங்கள் சைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம், இந்த மாதிரி அவர் கூட நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வீடியோ இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அது மேபி இப்போ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அப்போது நான் உண்மை சொல்லாமல் இப்படி ஒரு பிரேக் டவுன் ஆனதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தப்போ நான் கிளாரிஃபை பண்ண முடியாமல் ஒரு சிச்சுவேஷன். பட் எனக்கு எதுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அவங்க பிரதர் சொன்னல நிருபன், அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சும் அவங்க வந்து ஏன் நீ வந்து தர்ஷன் ப்ரமோட் பண்ணி உன்னோட போஸ்ட்டில் போடுற, நீ எதுக்காக தர்ஷன் லவர்ன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்கு இன்டர்வியூவில் அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனாக போட்டாங்க அவங்களும் அவங்க சிஸ்டரும் அவங்க ஃபேமிலியும். அது என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ எல்லாம் தெரிஞ்சும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் போச்சு இப்போது. ஸோ அது என்னால் உண்மையில அப்செட் ஆச்சு. பட் அப்போது வந்து நான் உண்மை சொல்லலை, ஏன்னா தர்ஷனுக்காக அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தர் பிக் பாஸில் அப்படி இப்படின்னு லிங்க்அப் இருந்தால் கொஞ்சம் அப்செட் ஆகும். பட் அதனால கிடையாது நான் போட்ட வீடியோ, இதுதான் உண்மை. பட் இது யாருக்குமே அப்போ புரியல, ஐ திங்க் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணீங்க? சி, எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நான் ஒரு நடிகை, ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ எனக்கு வந்து எப்படி யார் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். பட் ஒரு பப்ளிக் இமேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் வாய் மூடிட்டுருப்பேன்னு நினச்சாங்கன்னா அது கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சும் நான் இது பண்ணலை. எனக்கு பர்சனலாக ஒரு பொண்ணாக எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. ஸோ நான் ஒருத்தர் நல்லா வரணும், ஹீ ஹேஸ் டு க்ரோ இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நான் நம்பி என்னோடய ஃபேமிலியை நம்ப வச்சு, நான் ஃபீல் பண்ணாலும் ஓகே ஃபேமிலியை நம்ப வச்சு. ஸோ என் அப்பாவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கிக்க முடியாமல் லாஸ்ட் மந்த் ஹார்ட் அட்டாக் ஆச்சு. ஸோ அப்போ கூட ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல இவங்க, தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது கேட்காமல் இருக்க முடியல. ஸோ இது சப்போஸ் அவர் பார்த்துட்டு அப்படி அக்செப்ட் பண்ணி திரும்ப வந்தால் நீங்கள் வந்து தர்ஷன் கூட பேசுவீங்களா, இல்லை அதுக்கு அடுத்து ஏதாச்சும்? இல்லை, ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கணும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இத்தனை நாள் ரியாக்ஷனே கிடைக்கல எனக்கு, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து தர்ஷன் ஆஃப்டர் த ஷோ வெளியேந்த அப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அது எதனாலையாக இருக்கும், யாராக அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? சி, தர்ஷன் இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், ஒரு பப்ளிக்கில் ஒரு அந்த இமேஜ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட் டேலேருந்து அவங்கள சப்போர்ட்டே பண்ணது. ஸோ அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் ஆனதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ ஃபீல் ஆகிட்டு உடனே ஓடி போய் என்ன ஓகே அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே விதத்தில் அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கு கிடச்ச இந்த ஃபேம் பார்த்தப்போ எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போவும் அவங்க ஒர்க் நல்லபடியாக போகும்னு தான் நான் விஷ் பண்ணுவேன். பட் அதுக்காக எனக்கு பர்சனலாக அவங்க துரோகம் செஞ்சு அதை எப்படி நான் கேட்காம இருக்க முடியும்? ஸோ அவங்க கரியருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. திஸ் இஸ் அ பர்சனல் இஷ்யூ தட் ஐம் ஹேவிங் வித் ஹிம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ தர்ஷன் நேரில் வந்தால் நீங்கள் அவரை மீட் பண்ணால் என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க சார்? இல்லை, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேசிஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து இப்படி அப்படி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்த வீடியோ பற்றி பேசியிருந்தோம், நீங்கள் போட்டிருந்த வீடியோ. ஸோ அது வந்து அவர் வெளியே வந்துட்டு பார்த்தாரா, பார்த்துட்டு எதாவது உங்ககிட்ட பர்சனலாக சொன்னாரா? ஆமாம், பார்த்துருக்காங்க. அண்டு வந்த ஒரு டூ டேஸில் திடீர்னு கால் பண்ணி என்ன நினச்சிட்ருக்கேன், எதுக்காக அவ்வளோ நீ ட்ராமா பண்ணுற, என்ன எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால், இல்லை இந்த வீடியோ பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு வீடியோ அழுதுட்டு போட்டிருக்கேன். நான் சொன்னேன், இது உங்கள் பிரதர் சொன்ன விஷயம், உண்மையான விஷயம் தான் சொன்னேன். ஸோ உங்கள் பிரதர் எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு வந்து எப்படி
ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. அப்போவும் உண்மையாக இவங்களுக்கு தர்ஷனுக்கும் தெரியும், இருந்தாலும் நீ வந்து என்ன பப்ளிசிட்டிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கே, அதனால தான் அத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதான் நான் கேட்டேன், பிக்பாஸில் இருந்தது நீங்களா நானா? ஸோ எனக்கு அழுதுட்டு பப்ளிசிட்டி, அதுவும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறதுக்கு எனக்கு பைத்தியம் கிடையாது. ஸோ அது உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ். அதுவும் இவங்க வெளியில் வேறு யார் எத்தனை பேர் சொன்னாலும் ஓகே, இவங்களும் வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன ஒரு வில்லனாக பார்க்குறது. ஸோ அவங்களுக்காக பண்ண ஒரு விஷயம் அவங்களே வந்து புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவரோட டெசிஷன்ஸ் வந்து இப்போ அந்த வீடியோனால அவரோட டெசிஷன்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தட் இஸ் அ வெரி இன்சிக்னிஃபிகண்ட் திங் இல்லையா. ஸோ அப்படி வீடியோ இருந்தாலும் அது சரி முடிஞ்சது, அது நடந்தது, அதுவும் என்னோட தப்பு கிடையாது. அப்போவே அவங்க ஃபேமிலி முடிவு பண்ணியிருக்காங்க என்னை எப்படியாவது ஸ்லோவாக கட் பண்ணும் அவங்க லைஃப்லேருந்து. அது இப்போது திரும்பி பார்த்தா ஒன்றொன்னா ஒன்றொன்னா லிங்க் ஆகுது. ஸோ இட்ஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து நடுவில் சென்னை வந்திருந்தாங்க, அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க, நீங்கள் அவங்கள மீட் பண்ணீங்களா? நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், எனக்கு தெரியும் அவங்க வந்திருக்கிறது. நான் நிறைய வாட்டி மீட் பண்ண ட்ரை பண்ணேன், எப்போவுமே ஒரு கர்ட்டாக ஒரு ரிப்ளை வரும், ஆமாம் வந்திருக்கோம், இங்கே இருக்கும், அங்கே ஸ்டூடியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவங்களை மீட் பண்ணலாமா பார்க்கலாமான்னு சொன்னால் ரொம்ப ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி. அவங்க சிஸ்டர் சுத்தமாக பேசவே இல்லை. நான் நிறைய அட்டெம்ப் பண்ணேன், லைக் நல்லா பேச ட்ரை பண்ணேன், பட் என்னை பற்றி அவங்க தர்ஷன் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க. இவ வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்காக உன்னை பற்றி பேசியிருக்கான், இவகிட்டலேருந்து நீ விளங்கிரு, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதா எனக்கு வந்தது. அகெயின் உண்மையானு எனக்கு தெரியல, தர்ஷன் இது எனக்கு சொன்னது. ஸோ எதுக்காக அந்த மாதிரி? பிகாஸ் நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் உங்கள் டீமுக்கெல்லாம் நான் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணேன், இந்த ஜாஃப்னா போனப்போ அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எல்லாமே. ஸோ அன்கண்டிஷ்னலாக அவங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ண ஒரு விஷயம் எல்லாமே. எனக்கு இப்போது வந்தப்போ என்னையும் என் ஃபேமிலியும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனப்போ, ஸோ இன்னைக்கு நான் பேசி தான் ஆகணும். ஸோ இப்போது நீங்கள் பிக்பாஸ் டைமில் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தப்பவும் சரி, அவரை நாங்கள் பிக்பாஸில் பார்த்தவும் சரி, ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் பார்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த கேரக்டர் வந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, ஆளே மாறிட்டாங்க. பிகாஸ் இப்போது வெளியில் வந்த நாள்லேருந்து அதான் சொல்கிறேன்ல, நான் வேறு யார்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த கொஞ்சம் கூட 1% கூட அந்த வார்ம்த் இல்லை. ஒரு லவராக இல்லாமல், ஒரு ஃபியான்சியாக விடுங்க, ஒரு லவராக விடுங்க, ஒரு ஃப்ரெண்டாகவும் அந்த ஒரு வார்ம்த் கூட இல்லை. ஆ என்ன வந்திருக்கேன், கிளம்பு, இந்த மாதிரி தான் எங்கே போனாலும் இதே தான் ஆட்டிடியூடு. ஸோ இதுக்கு முன்னாடி ஷோக்கு முன்னாடி அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி இல்லை. வி வர் வெரி ஹாப்பி வித் ஈச் அதர், வி வர் பிளானிங் டு செட்டில் டவுன் டுகெதர், ஸோ வாண்டட் டு ஸ்டார்ட் அ லைஃப் டுகெதர். அந்த மாதிரி இருந்தப்போ ஒரு பிக்பாஸ் போயிட்டு ஃபேம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இப்படியெல்லாம் பண்ணுறது. என்ன என்ன மட்டும் இல்லை, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாலாஜி, அவங்களும் வந்து அவங்க ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த டே ஒன்லேருந்து பாலாஜி அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க கூடயே இருக்காங்க. அவங்களையும் இன்றைக்கி பேசலை, அவங்களையும் வந்தனால இப்படி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இன்சல்ட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காகன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது அவர் வேறு யார் கூடயாவது வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஐடியாஸ் அவருக்கு இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு க்ளோஸ் சோர்ஸஸில் சில ரூமர்ஸ் வந்திருக்கு, பட் ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் எனக்கும் எதுவும் பேச மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. அகெயின் இட்ஸ் அ ரூமர், ஸோ நான் எதுவும் யார் பேரும் சொல்லி இது பண்ண விடலை. பட் நிறைய காமன் சோர்சஸ்லேருந்து நான் கேட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து உங்களோட ரியாக்ஷனோ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? சி இவ்வளோ மேக்ஸிமம் என்னை வந்து ஹர்ட் பண்ணி ஏமாற்றி பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு நாள் இதே நிலைமை வரும்ன்றதுக்காக ஒரு ப்ரிகாஷனாக நான் சொல்லுவேன், அவ்வளோதான். எனக்கு இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாலே போகிறதா அந்த ஃபீலிங் கிடையாது. பட் யார் யார் அவங்க லைஃப்பில் இருந்தாலும் ஒரு நாள் இதே நிலைமை வர்ற சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்கள் ஃபேமிலி இந்த டைமில் வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அவங்க அவங்கக்கிட்ட பேசும்போது எதாவது சொன்னாங்களா? இல்லை என்னோட ஃபேமிலி வந்து அதான் நான் சொன்ன மாதிரி, என்ன நீ வந்து என்னோட இமோஷன்ஸில் விளையாடிட்டேன், என்னை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், பட் என் ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அவங்கள
அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என் வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்டே உட்காந்து, ஆண்டி நான் வந்து இவங்களை நல்லா பார்த்துக்கிறேன், நம்ம வந்து இது இப்படி இப்படி பிளான் பண்ணியிருக்கோம், எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லி உட்காந்து என் அப்பா கிட்டே உட்காந்து, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தப்பான இன்டென்ஷனில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஏமாற்றி ஒரு ஃபோன் கால் கூட இல்லை, அப்பா ஹார்ட் அட்டாக் ஆனப்போ ஒரு கால் கூட பண்ணல. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபேஸ் இல்லை. ஸோ இது வந்து நான் மன்னிக்கவே முடியாது. ஸோ ஸோ அந்த ப்ராசஸில் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டாக தான் இருந்திருக்காரு. ஆமாம், எல்லாமே தெரியும் என் ஃபேமிலிக்கு அண்ட் தர்ஷனுக்கும் எல்லாம் தெரியும். ஸோ இன்ஃபேக்ட் நானே வந்து இப்படி நான் வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு லீகல் கேஸாக போனால் எனக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் எனக்கு நானும் இன்னும் க்ரோ தான் ஆகிட்டுருக்கேன். ஐ எம் நாட் வெரி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நான் லீகலாக போய் என்னோடய கெரியருக்கு நான் எதுக்கு இது பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது மை பேரண்ட்ஸ் ஆர் த ஒன் ஹூ இஸ் புஷிங் மீ. அவங்க வந்து இப்படி உண்மையிலே ஒரு அநியாயம் நடந்திருக்கு, எல்லா ப்ரூஃபு கையில் வச்சுட்டு நீ எதுக்காக சும்மா இருக்கேன், ஸோ அட்லீஸ்ட் ஃபார் ஆர் சேக் நீ வந்து உண்மை சொல்லணும் வெளியில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக செஞ்ச ஒரு விஷயம் இது. ஸோ நீங்கள் இப்போது சடனாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அப்படின்னா பெரிய மிஸ்டேக் அவங்கள நம்பினது இப்போ எனக்கு அப்படி புரியுது. ஸோ அவங்களுக்காக அவங்க ஃபீமேல் ஃபேன்ஸுக்காக நான் எதுக்கு போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு எனக்கு என் பேரண்ட்ஸும் சொன்னாங்க, நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி. அது கேட்காம அவங்கள நம்பினேன், அது ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக். ஸோ வெளியில் வந்தும் அவங்க பிஹேவியரெல்லாம் பார்த்தும் ஒவ்வொரு வாட்டியும் இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம், எனக்கு பப்ளிக் இமேஜ் பிரச்சனை கிடையாது அப்படியும் நான் சொன்னேன். நீங்கள் பப்ளிக்கில் என்னை பற்றி பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அது பிரச்சனை இல்லை, ஏன் கூட நீங்கள் நல்லா இருங்க, நம்ம 6 மந்த்ஸ் கழிச்சும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லை 2 இயர்ஸ் கழிச்சும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் கூட எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க அதுதான் நான் சொன்னேன். இட்ஸ் நாட் அபவுட் த பப்ளிக் இமேஜ், இட்ஸ் அபவுட் மை ரிலேஷன்ஷிப் முன்னாடி மாதிரி நார்மல்ஸி வர்றது தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ பப்ளிக்கில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு நான் ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. இப்படி எல்லாம் ட்ரை பண்ணாலும் நீ அவங்க அப்படி தான் பேசினாங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா பண்ணிக்கோ, நீ போஸ்ட் போடுறியா போட்டுக்கோ, நீ கேஸ் போடுறியா போட்டுக்கோ, எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் கார்னர் பண்ணி எனக்கு, ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆச்சு, ஒரு 3 மந்த்ஸாக இந்த அட்டெம்ப்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஸோ ஸோ அவர் சைட்லேருந்து அவர் டைரெக்டாக உங்ககிட்ட பேசினாரா இல்லை யாராவது மூலமாக? கொஞ்சம் டைம் வரைக்கும் நான் டைரெக்ட்லி மெசேஜஸ்ல பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கால்ஸ் எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மெசேஜஸ்க்கும் ரிப்ளை இல்லை. ஸோ அவங்க டைரெக்ட்லி என்னால் அவங்களுக்கு அந்த ஒரு ரீசனிங்கே பண்ண முடியாத ஒரு நிலைமையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா கிட்டே நான் இந்த பிரச்சனை சொல்லியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னம்மா பண்ண முடியும், நீ கிஞ்சிட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு சத்யா, ரம்யா ஹஸ்பண்ட் சத்யா, சத்யா தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டில், இப்போ எனக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டாங்களே, நீங்கள் தான் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் மேம். ஆமாம் இப்போது அவன் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டான், ஸோ இப்போ வந்து நீ என்ன அவன் பின்னாலே போய் நீ உன் கெரியர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் அவங்க க்ளோஸ் கொரியோகிராஃபர் ஒருத்தர் இருக்காங்க சுரேஷ் அப்படின்னு, ஸோ அவங்க வந்து நீ வந்து அவனை பப்ளிசிட்டிக்காக தான் யூஸ் பண்ணல, இப்போ முடிஞ்சதில்லை, இப்போவும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அண்ட் அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க எனக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வேறு எங்கே போகிறது அண்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் முகன் சாண்டி அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதா? ஆமாம், சாண்டி என்ன, சாண்டி என்ன ஒய்ஃபு சில்வியா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை? இப்போ நான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் பேசலை, பட் அவங்களும் என்னை பார்த்து ஓ ஃபீல் தான் பண்ணாங்க தவிர இவங்களோட முடிவு மாற்ற முடியல. ஸோ இப்போது சாண்டி வந்து அவர் வெளியே வந்த அப்புறம் உள்ளே வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்ற விஷயம் ஏதாவது சொன்னாரா டியூரிங் த ஷோ? அது எனக்கு நான் டைரெக்ட்லி நான் கேட்கல, பிகாஸ் தர்ஷன் அந்த டைமில் இப்போ இல்லை, ஒரு 1 மந்த் பேக் வரைக்கும் சாண்டி அண்ணா கூட நல்லா தான் இருந்தாங்க, இப்போது எனக்கு தெரியாது. ஸோ அப்போது அபிராமியும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட பேசுவான். பட் நான் மலேசியா போனப்போ தர்ஷன் அபிராமி ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே நான் மலேசியா போனப்போ அபிராமி கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து நான் தர்ஷனோட பேச ட்ரை பண்ணால் அவள் விடலை. ஸோ அந்த மாதிரி அவனை எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணுறேன்ற அளவுக்கு ஒரு இதாயிடுச்சு. ஸோ
அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, நான் போன உடனே எனக்கு வந்து ஆக்சஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு புரியல. நான் அப்படியோ கேட்டேன், அபிராமியே உன்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சேன், ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண வேண்டாம், பட் இப்படி ஸ்டாப் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி, இல்லை நீ உனக்கு மைண்டு சரியில்லை, நீ டாக்டர்கிட்ட போய் காட்டிடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேசு நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை என்னால் தாங்கிக்க முடியல, பிகாஸ் அவளுக்கு உண்மை தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்னை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து பேசிக்காக ஸ்ரீலங்காலேருந்து தான் இங்கே வந்திருந்தார். ஸோ நீங்கள் தான் அவரோட விசா ப்ராசஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போது அதை வந்து ஒரு அதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியா நான் அவங்கள பார்த்தப்போ டூரிஸ்ட் விசாவில் இருந்தாங்க. ஓகே. அண்ட் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் அவங்கள ஒரு ஆட்லேயே பார்த்து அவங்க சூட்டபிளாக இருப்பாங்கன்னு சொல்லி நான் அவங்க டேலண்ட்லேயே பிலீவ் பண்ணி நம்ம படத்தில் நான் காஸ்ட் பண்ணேன், ஆல்தோ ஹி வாஸ் ஃப்ரெஷ். அண்ட் அப்போது டூரிஸ்ட் வீசாவில் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஷூட்டிங் மிட்ல இருக்கும்போது டூரிஸ்ட் வீசாவில் இருக்கிறதா தெரிஞ்சுது. ஸோ அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி வி வர் சப்போஸ் டு கிவ் ஹிம் எம்ப்ளாய்மெண்ட் வீசா, பட் அதுக்குள்ளே நம்ம ஷெட்யூல் முடிஞ்சுது. ஸோ வி டென்ட் நீட் ஹிம் ஆக்சுவலி, பட் ஒரு ஃப்ரெண்ட்லி இதில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு வீசா வேணும், நான் வந்தால் அங்கே நிறைய ஆட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி என்னோட கம்பெனியிலே வி ப்ராசஸ் த எம்ப்ளாய்மெண்ட் வீசா ஃபார் ஹிம். ஆல்தோ நமக்கு அந்த டைம் பீரியட்லேயே அவங்க இங்கே ரிக்குவயர்மெண்ட் இல்லை. ஓகே. இருந்தாலும் ஐ ரியலி வெண்ட் அவுட் ஆஃப் மை வே அண்ட் வி காட் ஹிம் த எம்ப்ளாய்மெண்ட் வீசா. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் இருக்கும்போது நிறைய ஆட் ஷூட்ஸு, நிறைய படத்தோட இது ரெஃபரன்ஸுக்காக போயிருக்காங்க, அகெயின் ரெஃபர்ட் பை மீ. அண்ட் அந்த வீசாக்காக நிறைய செலவு, ஐ ஹவ் டேக்கன் கேர். அண்ட் வென் விஜய் டிவி வீசா வந்தப்போ என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் வீசாலேருந்து அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும், அப்போ தான் விஜய் டிவி வீசா அக்செப்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு அவங்க டேக்ஸ் கட்டணும், இப்போ 5 lakhs கிட்டே டேக்ஸ் கட்டணும்னு வந்துச்சு. ஸோ திரும்பி என்கிட்ட தான் வந்தாங்க இப்படி டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி. ஓவர் நைட் என்னோடய ஃபண்ட்ஸ் நான் கொடுத்து நானே டேக்ஸ் ஆஃபீஸ் போய் உட்காந்து அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த எஃப்ஆர்ஆர்ஓ ப்ராசஸ் ஃபிசிக்கலாக நான் போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்து அந்த எஃப்ஆர்ஆர்ஓக்கு போகிறது ஒரு 1 week அலைஞ்சிருக்கேன். அவங்க பிக் பாஸ் போகணும், அவங்களுக்கு வீசா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு இதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, பட் இவ்வளோ செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த வீசா அவங்களுக்கு நிறைய பெரிய இடத்துல கிடைக்கும். ஸோ என்னோட ரிக்குவயர்மெண்ட் இல்லை, ஸோ இதனால தான் அதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு இன்னொரு கேள்வி எனக்கு மைண்டில் வருது. ஸோ இப்போது அவர் வந்து ஒரு வேளை இதுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்தாரோ, இந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்புகிற வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ ஒரு லீகல் கேஸாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு கண்டிப்பாக அவங்களால சொல்ல முடியாது, பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் உண்மை தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு, அந்த எவ்வளோதான் சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே நடந்திருக்கு, அவங்க செஞ்ச ஒரு விஷயம்தான் நான் இன்னைக்கு எடுத்து காட்டுறேன். பண்ணாதது எதுவுமே நான் வந்து ஒரு வெஞ்சியன்ஸ்க்காகவோ எதுக்கும் நான் சொல்லலை, பட் ஜஸ்டிஸ் வரணும், ஜஸ்டிஸ்க்காக தான் நான் போராடினேன். நான் ஒரு ஆக்ட்ரஸாக இல்லாமல் ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ஒரு நியாயம் கேட்டு தானே போவீங்க. ஸோ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால நான் கேட்கக்கூடாது இவ சைலண்டாக இருப்பா, என்ன ஆனாலும் அவள் இமேஜ் இமேஜ்க்காக அவள் வந்து நம்மளை டச் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தா அது தப்பு அப்படின்னு ஒரு சொல்ல விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சனம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ட்ரிப்பர் Power of Fashion, End of Season Sale. Buy one, get one, buy two, get three, buy three, get five. Best offer in town, please avail as soon as possible.